வணக்கம், நான் டாக்டர் அருண். இன்றைக்கி நம்ம ஐவிஎஃப் முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணணுமா வேணாமாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஐவிஎஃப் முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணுறது நல்லது தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐவிஎஃப்க்கு முன்னாடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுமா இல்லையாங்கிறதுக்கு வந்து பெரிய ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவும் இல்லை, நமக்கு பெரிய ஆதாரம் கிடையாது. ஆனால் இந்த ஐவிஎஃப் முன்னாடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம ஐவிஎஃப் போடுற இன்ஜெக்ஷனோட அளவு வந்து கம்மியாக போடலாம். இல்லை நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம்னா அந்த இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா நம்ம போடுற இன்ஜெக்ஷன் வந்து பத்தாம் போகலாம், அதிக இன்ஜெக்ஷன் நம்ம போடலாம். ஸோ அதிக நாள் கூட போடுறதுக்குன்னு அவசியம் வரலாம். அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு ஐவிஎஃப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்கோட நம்பர் அதிகமாக கிடைக்கும், எக்கோட குவாலிட்டியும் பெட்டராக இருக்கும். அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ் வந்து நீங்கள் ரொம்ப பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இருக்கிற வெயிட்லேருந்து ஒரு 10% ஒரு 15% நீங்கள் லூஸ் பண்ணினாலே போதும். ஏற்கனவே நீங்கள் வெயிட் கம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, நம்ம அப்படியே ஐவிஎஃப் பண்ணிக்கலாம். வெயிட்டை அதிகப்படுத்தணும் அதுக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வீடியோக்குள்ள நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் கேள்வியெலாம் நீங்கள் கேட்கலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி எங்களோட வெப்சைட் ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர் வெப்சைட்குள்ளே போயிட்டு இமெயிலோ இல்லை அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ மெசேஜோ நீங்கள் அனுப்பலாம். கண்டிப்பாக உங்களோட சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து வைப்போம்.